புரியுதுங்களா? ஒரு சினிமாக்காரங்க ஃபோனாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் யாராவது ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க ரீச் ஆகுனா ஈக்குவாலிட்டி தெரியல, இப்போ பாகுபாடு வித்தியாசம் தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சோசியல் மீடியா வந்து என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை கொண்டு வரும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். என்னுடைய வீடியோஸ் நான் போடுறேன், அது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் நான் வீடியோஸ் போடுறேன், அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து பாக்குறவங்க பாக்குறாங்க, கேலி பண்றவங்க கேலி பண்றாங்க. எத்தனையோ பேரு வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரியா, கல்யாணம் ஆகுது ஆகுல, என்ன சொந்தக்காரன் ஆயிரம் சொல்றேன் சொல்ல, எனக்கு சினிமா மட்டும்தான், செத்தாலும் வாழ்ந்தாலும் சாப்பாடே இல்லாதாலும் வடபழனை படுத்திருக்காங்கல்ல. அப்படிலாம் கிடையாது சார், காசு தான் சார் வாழ்க்கைய. ஒரு பீடி வாங்கினாலே பத்து ரூபாய் எத்தனை பீடி தராங்க, அஞ்சு பீடி தான் தராங்க. ஆனா பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல சினிமாவில வந்தவன் எவனுமே ஜெயிச்சுதான் வரலாறு கிடையாது. திறமை இல்லாத நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி உங்களுக்கு பொருளாதாரம் எவ்வளோ வந்துடும்? இப்போ இவர் சொன்னார் ஃபோனு இருக்குது நெட் இருக்குது நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வந்து திறமை உள்ளவங்க, திறமை உள்ளவங்க ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கம் திறமை உள்ளவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நம்ம வந்து வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட மாட்டோமா, ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட மாட்டோமா, ஒரு பெரிய ஹீரோ ஆகிட மாட்டோமா? எத்தனையோ திறமை உள்ளவங்க, எத்தனையோ ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கவங்க வாய்ப்பு இல்லாமல், ஒரு மற்ற டிவி சேனலில் வாய்ப்பு கிடைக்காத சிங்கர் நிறைய பேர் இருக்காங்க ஆர்கெஸ்ட்ராவில் பாடிக்கிட்டு. இன்னமும் இது வரைக்குமே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் அவங்க கச்சேரி முடியும், அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் கம்மியாக தான் தருவாங்க, இப்படியே இருக்காங்க. இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனே வச்சுங்களா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம், ஒரு அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு மினிமம் வந்து ஒரு 30,000-40,000 ஆகும். அதில் வந்து அது கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது, அது உங்களால் பண்ண முடியாத நீங்கள் இதை பண்ணுறீங்களா? இது ஈஸியாக இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஃபோன் இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று பாடி போடுறோம் ஈஸி, அது வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும், டேக்கு டப்பிங் எல்லாமே போகணும், எடிட்டிங் கலர் கரெக்ஷன் எல்லாமே அதில் பண்ணணும், புரியுதுங்களா? அப்போ இது வந்து சும்மா ஃபோன் எடுத்து இப்படி போட்டோம் ரீச் ஆகணும் நாலு பேத்துக்கு தெரிஞ்சோம், ஈஸியாக இருக்குன்னு தானே பண்ணுறீங்க சார். அதனால இல்லை சார், நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்து வீடியோ பண்ணி, இது இது ஃபேக்ட், கிராமத்துலேருந்து எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கப்பா, நீ கம்மன் கிராமத்துலேருந்து எடுக்கிறாங்க. கிராமம் சிட்டி வந்து ஷார்ட் ஃபிலிமோ திறமையோ தீர்மானிக்காது. அப்படி கிடையாது, திறமைங்கிறது எங்கனாலுமே இங்க வந்துடும் சரியா, திறமைங்கிறது எங்க வேணாலும் பண்ணலாம். சினிமா வந்து இப்ப நீ ஷார்ட் பிலிம் எடுக்கிறனா உன் ஊர்ல எடுத்தா இதா எடுக்க முடியாதா? கேமரா அதுதானே வருது, இப்ப வாயில என்ன வருது, நான் அதுதானே சொல்ல வரேன், புரியுதா? சிம்பிளா இருக்கு, என்னால காசு போட முடியல, அப்போ அதை தானே சொல்ல வரும். அது ஏன் வந்து சிட்டி கிராமம் அப்படியே போகுது, பள்ளி வந்துச்சு சார். சார் இது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுதான் ஃபேக்டா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா Vivo Y81 ஒரு மொபைல் வச்சுருக்கேன், அந்த மொபைலில் தான் இன்றைய வரைக்குமே அது நாலு வாட்டி உடஞ்சி அதை ரீசெட் பண்ணி அதில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க சார். ஸோ என்னால் தனியாக வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோஸ்லாம் என்னால் வந்து போட முடியாது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாதார வசதிகள் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பிரபலமான யூடியூப் சேனல்கள் கூப்பிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கறது, ஏதாச்சும் அவங்க எதனா ஈவெண்ட்டு மாரி நடத்தினா அதில் போய் கலந்துக்கிறது அப்படின்றத வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுறேன். இதனால என்ன உங்களுக்கு கிடைக்கிது? இப்போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ஃபிலிமும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு காசு இல்லைனாலும் சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்கி நான் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவேன், நிறைய பேர் இருக்காங்க, நான் என்றைக்காக ஒரு நாள் ஜெயிச்சிருவோம்மா, அத்தை நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், தெரியுமா நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், அம்மா கிட்ட அம்மா நான் ஜெயிச்சிருவோம்மா அப்படின்னு நிறைய பேர் வந்து சினிமாவுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, தன்னுடைய திறமையை வந்து எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ட்டு எத்தனையோ கலைஞர்கள் எத்தனையோ பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ அவங்க வந்து கஷ்டப்பட்டு அது வந்து அவங்க கூலி வேலை செஞ்சாலும் பெயிண்ட் வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 30,000 ரூபாயில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் அது வியூவர்ஸ் போலனாலும் அது வந்து 1000 பேர் தான் பார்த்தான்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அவங்க அடுத்த கட்ட கற்றுக்குறாங்க, அதாவது ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு கற்றுக்குறாங்க, அவங்க வந்து ஒரு சினிமாக்காரங்க, அவங்களால பெருசாக வர முடியலனாலும் இப்போது அவங்களால வர முடியலனாலும் ஒரு சினிமாக்காரங்க, அவங்கள்ட்ட அவ்வளோ கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கும், அந்த 1000 பேர் பார்த்தாலும் 1000 பேர் பாராட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு இதனால் என்ன வருது, உங்களுடைய லைஃப் என்ன ஆக போகுது? எனக்கும் வந்து திரைத்துறையில் போகணும்னு ஆரம்பத்தில் சின்ன வயசு, அது திரைத்துறையில் போகணும்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நடிப்பு சம்மந்தப்பட்டு தானே போகணும், கூத்துப்பட்டறைக்கு தானே போகணும், இப்பெல்லாம் இப்போ இப்படி மாற்றிடலாமா, இப்படி போனால் போயிடலாமா? அதுக்கான வசதிகள்லாம் என்கிட்ட இல்லை.
சரி ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத இப்படி போட்டானே. நீங்க ஆசைப்படுறதுக்கு எதுக்குங்க வந்து, நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, சினிமாவில் போகணும்னு ஆசைப்படுறீங்க, அப்ப கூத்துப்பட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் இல்லை சார்? இப்போ அந்த ஆசைப்படுறதுக்கு இப்போ அதுக்கு போயிட்டு அதுக்கான டைம் இல்லை, புரியுதுங்களா? இப்போ டைம் இல்லை, ஆசைப்படுற பொருள் அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆமா, ஃபேக்ட்டுங்களா? ஆமா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படின்றது ஒன்று வேணும் சார். வருமானத்தை விடுங்க, நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, எத்தனையோ பேர் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகுது ஆகல, என்ன சொந்தக்காரன் ஆயிரம் சொல்றேன் சொல்லல, எனக்கு சினிமா மட்டும்தான், செத்தாலும் வாழ்ந்தாலும் சாப்பாடே இல்லாதாலும் வடபழனி படுத்திருக்காங்கல்ல சார். அப்படிலாம் கிடையாது சார், காசு தான் சார் வாழ்க்கைய. ஒரு பீடி வாங்கினாலே 10 ரூபாய் எத்தனை பீடி தராங்க? 5 பீடி தான் தராங்க. காசு நீங்க நினைக்கலாம், சினிமாவில வந்ததுக்கு அப்புறம் கோடி கோடி கோடியா சம்பாதிக்கலாம், சினிமாவில வந்ததுக்கு அப்புறம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம், ஆனா பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல சினிமாவில வந்தவன் எவனுமே ஜெயிச்சுதான் வரலாறு கிடையாது, யாருமே கிடையாது. தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிறவங்க தான் சினிமாவில ஜெயிப்பாங்க. இப்படிதான் பேசிட்டு போலாம். அங்க வந்து இன்ஸ்டாவில், இன்ஸ்டா இல்ல தம்பி, இன்ஸ்டாகிராம்ல போன்ல வீடியோ போடுறது இல்ல. சினிமாவில உனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா டப்பிங் எல்லாம் திணறணும், நாக்கு தள்ளணும், டப்பிங்ல போய் என்ன பேசுவ? நீ சொல்லி கொடுத்து பேச வேண்டியதான். ஏ மாப்பிள வாடா போடா பாருடா, டப்பிங் இருக்கு, அப்படியா பேசுவ சார்? நமக்கு தோன்றதுல நம்ம பேச வேண்டியதான். உனக்கு தோன்றதுல அங்க பேசக்கூடாது, டைரக்டர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அங்க வந்து நீ என்ன நடிச்சிருக்க அந்த சீன்ல என்னவோ அதுதான் பேசணும், பேசுற விதங்கள் பல டோன்ல இருக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து நாடு இப்படி போயிட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, என்னுடைய இன்டர்வியூ எப்ப முடியும்னு தோணுது? என்னுடைய வீடியோஸ் நான் போடுறேன், அது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். என்கிட்ட ஒரு போன் இருக்கு, அந்த ஃபோனில் நான் வீடியோஸ் போடுறேன், அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அது வந்து பார்க்குறவங்க பார்க்குறாங்க, கேலி பண்ணுறவங்க கேலி பண்ணுறாங்க, தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு வெளியில் நம்ம போடும்போது என் ஊரில் ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு என்ன தெரியும்னா, இப்போ இது மூலிமா ஒரு 1000 பேருக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்றத நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். இப்போது ஓகேங்க, நீங்கள் சொல்கிற சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு 1995-1990 அந்த காலம், இப்போ 2000-2010 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஆப்புகள் இல்லாத போது, இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மண்ணை சாதிக்கணும் ஒருத்தர் இருந்தார், ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் அவர் ட்ரெண்ட் ஆனார், அவர் படத்தில் ஒரு சில சீனில் வந்தார், அவரும் வந்திருக்காரு. அப்போது இந்த காலகட்டம்லாம் இல்லாத, ஃபேஸ்புக்கெலாம் இல்லாத போது ஒரு படத்தில் பார்க்கும்போது, ஒரு டிவியை பார்க்கும்போது, கொஞ்சம் பின்காலத்துக்கு போகலாமே, அங்கே வந்து ஒரு தெருவுக்கு ஒரு டிவி இருக்கும், எல்லோரும் ஓடி கும்பலாக பார்ப்போம். அப்போது ஒரு சினிமாக்காரங்க வந்தாங்கன்னா எல்லாமே, அதாவது படத்தில் நடித்தா நம்ம வந்து 4 பேர்த்துக்கு தெரியணும், நம்மளை செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா கோடி கோடியாக பணம் இருந்தால் போதாது, பெரிய வசதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட போய் யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, வணக்கம் வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே சினிமாக்காரங்கள்ட்ட தான் எடுப்பாங்க, அவங்க சின்ன சீனில் வடிவேல் சார் கூட கூட சைடில் ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் ஃபோட்டோ எடுப்பாங்க செல்ஃபிங்கிறது. அப்போது ஒரு காலத்தில் வந்து சினிமாக்காரங்கன்னா வந்து டிவியில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் டிவி ஷோவில் நடித்தாங்க, மூவியில் நடித்தாங்க, டிவி ஷோவில் நடித்தாங்க, இப்படிலாம் இருந்துச்சு. இப்போது வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, டிக்டாக்கில் உள்ளவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ஈக்குவாலிட்டி மாதிரி போயிட்டுருக்கு, வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? ஒரு சினிமாக்காரங்க போனால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் யாராவது 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க ரீச் ஆகுனா ஈக்குவாலிட்டி தெரியல, இப்போ பாகுபாடு வித்தியாசம் தெரியல. சினிமாவில் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தன்னுடைய திறமையை காட்டி மக்களுக்கு வந்து தன்னுடைய அர்ப்பணித்து வரவங்களுக்கும், நேற்று ஒரு வீடியோ போட்டு இன்ஸ்டாவில் அப்படியே மில்லியன் அடித்து அப்படியே உடனே அடுத்த நாள் பார்த்தா கொடி கட்டி பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கியூ கணக்கில் நிற்கிறாங்க, நிறைய யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க, இது எப்படி நீங்கள் மனநிலைமையை பார்க்குறீங்க சார்? சில பேருக்கு செல்ல ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும், எடுக்க மாட்டாங்க, ஸ்டோரேஜ் இல்லாதவங்க வந்து எடுப்பாங்க. நீ காலத்துக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப சார். சார் எனக்கு தெரிஞ்சது எதுவும் பேச இவருன்னுடா அந்த பக்கம் அவர் ஒன்று சொல்கிறார், சொல்கிறீங்களா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது தப்பாக எடுத்துக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா சொன்னீங்களா? ஆமாம், நிறைய பேர் செல்ஃபி எடுக்க வராங்க, அந்த மாதிரி நான் புளியந்தோப்பில் இருக்கையில் செல்ஃபி எடுக்க வருவாங்க நிறைய பேர், ஆனால் அதுலேயும் சில பேர் மண்டையில் தட்டுவாங்க, அப்படி அப்படி என்னென்னு கைப்பிட்டு எடுத்துக்கிறதான் எடுத்து அப்படி தட்டி எடுத்து எடுப்பாங்க. நான் அப்பவங்களாம் யோசிப்பேன், எதுக்கு நம்மளை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டு எதுக்கு எடுத்து கேள்வி பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, நம்மளை செல்ஃபி எடுக்கவங்க வரல, நம்மளை கேள்வி பண்ணுறதுக்காண்டி அவங்க
அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா மக்கள்லாம் நம்மளை பார்க்குறவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன நம்ம பண்ணுறதே கேவலமான தொழில் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். அப்படி இருக்கையில் எப்படி நான் வெளியே வந்தேன் அப்படின்னா, ஒரு தவறான ஒரு வார்த்தையால் தான் நான் வெளியே வந்தேன். இந்த தவறான வார்த்தையை புதுமையாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எப்போ ஆக்கணும், புதுமையாக்கணும்னா எப்போ ஆக்கணும்? 2026க்குள்ளே நான் எப்படி ஆக்கிறேன்? 2026க்குள்ளே என் வார்த்தையை புதுமையாக ஆக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன தெரியுங்களா? நம்ம வந்து நினச்சதை பண்ணுறோம் பண்ணலங்கிறது செகண்ட் தான் என்றைக்குமே. இப்போ நானுமே வந்து சினிமாவில் பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது தான் என் நோக்கம். பெரிய காமெடியானா உட்காரணும் அப்போ தான் என்னுடைய நோக்கம். ஆனால் அது நடக்குது நடக்கல அதை நான் என்றைக்குமே நான் யோசிக்க மாட்டேன். நிறைய பேர் யோசிப்பாங்க, நீ ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும். எனக்கு அது நான் வெற்றியை நோக்கி என்றைக்குமே போனது கிடையாது. என்றைக்குமே ஜெயிக்கிறத நோக்கி போகவே மாட்டேன். ஜெயிக்கிறதுனா நான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் நான் முயற்சி பண்ணனாங்கிறது தான். தோத்தாலும் பரவாயில்ல, நான் முயற்சி எடுத்தேனா. இன்னைக்கு நாளைக்கு ஏஞ்சோடனே நான் சினிமாவுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணனா, நான் கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்த்தேனா, நான் வந்து எனக்கான உள்ள இருக்கிற திறமையை நான் வளர்த்துக்கிட்டேனாங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஒழிஞ்சு நான் ஜெயிச்சிட்டேனா, ஜெயிக்கிறது வந்து லக்கில் கூட ஜெயிக்கலாம். யாராவது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கூட ரெக்கமெண்டேஷனில் கூட ஜெயிச்சுட்டு போகலாம். ஆனால் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து யாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சப்போர்ட் எதுவுமே தேவையில்லை. நாளைக்கு காலையில் வச்சு நான் கண்ணாடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். காலத்துக்கு நான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு போவேன். இப்போ நம்ம வீடியோஸ் போகிறது யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுலையும் நான் வந்து உறுதியாக இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்கிடுவாங்க. ஸோ அந்த 9:30 மணிக்கு மேலே தான் வீடியோஸ் போடுவேன். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குனா அந்த வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கான டைமாக வந்து நான் எடுத்துப்போங்க சார். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு டெய்லி நைட்டில் ஒரு 9 மணிக்கு உட்காந்து ஒரு ஒரு பாடல்களாக எந்த பாடல்கள் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்பொழுது அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கும்பொழுது என்றைக்கு எந்த பாடல்களை மாற்றலாம், எந்த பாடலை இதுமாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எண்ணங்கள் தோணும் சார். ஸோ அதை அப்பப்போ குறிப்புகள் மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்து நைட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சண்டே அன்றைக்கி உட்காந்து அந்த வாரத்துக்கு தேவையான 7 பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுக்குவேன். டெய்லியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கும்போது இப்போது 11 மணிக்கு பிரேக் கிடைக்கும், இல்லைனா லஞ்சு சாப்பிட்டு பிரேக் கிடைக்கும், இல்லைனா சாயந்தரம் 4 மணிக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் ஏன்னா 5 மணிக்கு மேலே பசங்க டியூஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த வீடியோஸை போகணும். அப்போது நம்ம இதையும் பார்த்துக்கணும் அதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு எண்ணம். ஸோ இதனால் வந்து நான் பல சூழல்களில் வந்து பல தர்ம சங்கடமான நிகழ்வுகளை வந்து நான் சந்திச்சிருக்கேன். ஸோ எங்களுடைய ஸ்கூல் ஓனர் வேறு ஒரு நிகழ்வுக்காக போயிருக்கார். அவர் நிகழ்வுக்காக போயிருக்கும்போது அங்கே கும்பலாக நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்க்கிளில் வந்து உட்காந்துக்கினு ஏதோ ஒரு வீடியோஸை பார்த்து தள்ளிக்கின்னு சிரிச்சின்னு இருக்காங்க. இவர் போய் பார்த்துட்டு வாயை வச்சுக்கினு சும்மா இல்லாமல், யார் இது நம்ம ஸ்கூலில் தான் நம்ம வேலை செய்கிறாரு அப்படின்னு பெருமையாக வந்து தோல் தட்டி சொல்லிட்டுருக்காரு. அவங்க வந்து யோ இவன் எப்படியா பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறாவது நாள் என்னை வந்துட்டு கேட்குறாரு. நான் வேற அவனுக்கிட்ட போய் பெருமையாக எங்கள் ஸ்கூல் வாதியாருந்தான் சொல்கிறேன், அவன் என்னை திட்டுறான், ஏன்ப்பா இப்படிலாம் வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் இதுதான் சார், நான் நல்லபடியாக வீடியோஸ் போட்டப்போ யாரும் பார்க்கல, இதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதால நான் போடுறேன் சார் அப்படின்னா. ஸோ அதோட அவரும் வந்து எதுவும் பேசிக்கல, சரி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பண்ணுறேன்னா, மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்றதால நான் வீடியோஸ் போடுறத கண்டினியூ. நீங்கள் சொன்னீங்களா ஜெயிக்கிறதுக்காண்டி நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நான் போராடினது இல்லை அப்படின்ட்டு, ஜெயிக்கணும்னு நான் இது வரைக்கும் போராடினது இல்லை. ஜெயிக்கணும்னு போராடுறது இல்லை, ஜெயிக்கணும்னு தான் போராடுறேன். ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஜெயிச்சிடணுங்கிறது என் நோக்கம் கிடையாது, புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜெயிக்கணுங்கிறது தான் என் நோக்கம், ஆனால் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக நான் போராட அந்த ஜெயிக்கிறதுக்காக நான் அசால்ட்டாக கூட போயிட்டே இருப்பேன், புரியுதுங்களா? நான் இப்போ எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், நான் அதுக்காக ஒரு படியாக எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எங்கே போயிட போகுது? தனுஷ் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், தனுஷ் சார் உங்களுக்கான இடம் அது உங்களால் மட்டும்தான் பூர்த்தி பண்ண முடியும். அது வந்து நீங்கள் சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அது அவங்க உங்களுக்கு அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்கவுங்களுடைய இடம் அங்கே தான் இருக்கும் சார். நான் ஒரு நாளைக்கு 10 மணி அது எத்தனை பேர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் அடக்குமுறை பண்ணாலும் சரி, எத்தனை பேர் வந்து இவனெல்லாம் மேலே ஏற்றக்கூடாது, இவனெல்லாம் இப்படி வந்திருக்கான், இப்படி 18+ வந்து அது எக்ஸட்ரா எது பண்ணாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஜெயிப்போம். யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை, நம்ம வந்து மற்றவங்களை இது பண்ணலை. நம்ம உழைச்சி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம மக்களுக்காக என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் அதிகமாக, என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் வந்து ஜெயிக்குங்க லைஃப்பில். நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயே சில பேர் வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. குரூப் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பட்ட பேர்லாம் வச்சுருக்காங்க சார். அப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னும் போது இன்றைக்கி உலகிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்த நோய் தான்.
ஸோ அந்த மன அழுத்தத்தை வந்து நான் போக்குறேன். உங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஆகுது. இன்ஃபேக்ட் எங்கள் ஊர்லேயே வந்து ஒருத்தர் இருக்கார், பக்கத்து வீட்டுக்காரரு, அவர் வந்து ஆச்சாரி தொழில் செய்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வந்துடும், அவருக்கு வந்து அந்த கோவம் வந்துச்சுன்னா அந்த ஆச்சாரி வேலை செய்யக்கூடிய அந்த எடுத்துக்கா அந்த உளி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து கையில் கீச்சுக்குவார். அந்த அளவுக்கு கோபம் வரக்கூடியவர் ஏதாச்சும் டென்ஷனானால் என்னுடைய வீடியோ எடுத்து பார்ப்பாராம். பார்க்கும்போது அந்த டென்ஷனே வந்து அவருக்கு மறந்துட்டு ஜாலி ஆகிட்டு வரான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்லும்பொழுது அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு 500 பேர் 1000 பேர் நம்மளை திட்டினா கூட ஒரு 100 பேருடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நம்ம ஒரு மருந்தாக இருக்கமே அப்படின்றதால தொடர்ந்து இந்த பணியை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். சார், என் ஊரில் நான் தண்ணி பிடிக்க போனால் எல்லோரும் என்னை மதிப்பாங்க. என்ன, எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊரில் பணக்காரரு. எங்கள் அப்பா பேரை வச்சோன்னா சுற்றி உள்ள 10 ஊருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு வசதியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஊருக்கு போனால் ஒரு 40 பேர் வந்து என் கூட வந்து போட்டோ எடுக்கிறாங்கன்னா அது காரணம் இந்த சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியா இல்லைன்னா இன்னைக்கு நான் அந்த 40 பேர்த்துக்கு நான் தெரிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு என் கூட வந்து போட்டோ எடுக்கிறாங்கன்னா அதை காரணம் இந்த சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியா வந்து தப்பு இதை பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் அதை என்னால் பொறுத்துக்க முடியாது சார். உண்மையிலே எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சோசியல் மீடியா வந்து என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை கொண்டு வரும் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டேன். இல்லை, சோசியல் மீடியா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகே. சோசியல் மீடியா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ இந்த 4 பேருக்கு தெரியும், இவங்க வந்து ஒரு 100 பேருக்கு வந்து மன அழுத்தத்தை, ஓகே எனக்கு ஃபேக்ட் புரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா தாண்டி போகிறது கஷ்டம். அது போகிறது அது சாதாரண விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? சோசியல் மீடியா தாண்டி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானாதாலுமே சரி, அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டம், பெரிய இது. இங்கிலேருந்து நம்ம வர்றது இப்போ உள்ள வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியாக போச்சு. எப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இப்போ யார் வேணாலும் எடுக்கலாம். அதான் சொல்கிறல்ல, நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் ட்ரெண்ட் ஆகிட்டான்னா, ஒருத்தங்க ட்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஆமாம் சார், அதை தாண்டி அந்த சினிமா அந்த வெள்ளித்திரைக்கு போகிறது கஷ்டம். அந்த வெள்ளித்திரைக்கு போகிறது தான் இப்போ கஷ்டம். அந்த இடத்த பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இப்போது கஷ்டம். அந்த இடத்த போய் மக்களை சிரிக்க வைக்கிறது கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவிலையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சோசியல் மீடியாவில் உள்ள செலிப்ரிட்டியும் எடுக்கிறாங்க, படத்தில் உள்ள செலிப்ரிட்டியும் இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது மக்களை விட இப்போ செலிப்ரிட்டி அதிகமாகறாங்க, ரீச் ஆகினவங்க அதிகமாகறாங்க. இவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க, நான் ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ என்ன ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்ட்டு, அப்படிலாம் மாறுது சார். ஆமாம் சார், எங்கள் ஊர்லேயும் வந்து எடுத்தாங்க சார், குல்பி சாப்பிட்டு வந்து எடுக்கிறாங்க செல்ஃபி. என்ன அப்போது அப்படி இருக்கும்போது, ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அப்போ வந்து இங்கே எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ரீச் ஆகுறாங்க. அப்போ என்னுடைய மனநிலைமை நான் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே ரீச் ஆகுறாங்க. அந்த பையனும் நேற்று வீடியோ போட்ட அந்த பையனும் ரீச் ஆகிட்டான், நம்மளும் அதே பேர் தான், 4 வருஷம் இருக்கும் நம்மளும் அதுதான். அப்போது வந்து அந்த அப்பத்துலேருந்து 10 வருஷமாக சினிமாவில் நடிக்கிறாங்க, அவங்களும் அதுதான், அந்த கேட்டகரியில் தான் ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப வளர்ந்த அந்த ஆக்டரை நான் சொல்ல வரல, சினிமாவில் பெரிய இடத்துல இருக்கவங்களாம் நான் சொல்ல வரல, ஒரு நார்மல் கேட்டகரியில் உள்ளவங்க. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் நேற்று வந்தவனுக்கு இது கிடையாது, சோர்ஸ் சாப்பா அமௌண்ட்டு கிடையாது, அமௌண்ட்டு கிடையாது. சினிமாவில் அமௌண்ட் வரும், புரியுதுங்களா? சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும், ஒரு நாளைக்கு பேமெண்ட்டு, ஒரு இடத்துக்கு போனால் ஒரு இது இருக்கும். சோசியல் மீடியாவில் என்ன தான் துள்ளி ஆட்டம் போட்டு என்ன தான் குதித்தாலும் அமௌண்ட் ரீதியில் டவுன் தான். அது சினிமாவில் வந்தால் தான் சம்பாதிக்க முடியும், புரியுதுங்களா? சினிமாவில் வந்தால் தான் ஒரு சிலது கிடைக்கும், சோசியல் மீடியா ஃபோட்டோ எடுக்கிறது கிடைக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது கிடைக்கும், அதை தாண்டி எதுவுமே கிடைக்காது. ஃபேக்ட், மரியாதை கூட கிடைக்காது. ஆமாம் சார், மரியாதை கூட வீடியோ நல்ல வீடியோவாக பண்ணால் கிடைக்கும், மரியாதை கூட கிடைக்காது, ஃபோட்டோ மட்டும் தான் கிடைக்கும். அமௌண்ட் வந்து ஒரு கொஞ்சம் சம்பாதிக்கலாம், அதாவது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்கன்னா அதை தாண்டி கொஞ்சம் சம்பாதிக்கலாம். சார், நான் கொத்தனை வேலை செய்கிறேன் சார். அதான், அதை தாண்டி கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஒரு இடத்துல சினிமாவுக்கு அந்த இது போகிறது ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது, ஒரு படம் இப்போ எடுக்கிறாங்கன்னா ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி எடுத்து விட்டால் நல்லா ஓடும் அப்படின்றதான் எடுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அது யார் தீர்மானிச்சா? இன்ஸ்டா செலிபிரிட்டி எடுத்தால் படம் எப்படி ஓடும்? அங்கே ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு பிராண்டு வேணும், பிராண்டு வேணும், பிராண்டு பிராண்டு.